ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து வீட்டில் எப்படி வந்து ஃபேஸ் ஹீல், அதாவது ஈஸியாக வீட்டில் எப்படி ஃபேஸ் ஹீல் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது இது ஈஸிங்க, இது வந்து கெமிக்கலும் கலக்காத நேச்சுரல் தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால், அதாவது காய்ச்சாத பால் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 10 மில்லி போதும். அதுக்கடுத்து இந்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் வீட்டிலையே முளைச்ச கத்தாழை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கத்தாழையை நாங்கள் தோலெலாம் சீவிட்டு அந்த இதை மட்டும் எடுத்து, அந்த ஜெல்லியை மட்டும் எடுத்து அரைச்சி நாங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இது மஞ்சள், மஞ்சளை வந்து நான் அதை தண்ணி ஊற்றியும் கலக்கலாம், பால் ஊற்றியும் கலந்து வச்சுக்கலாம். அதை வந்து நான் கலந்து வச்சுருக்கேன். நான் வந்து இதில் வந்து இப்போ பால் ஊற்றி தான் கலந்து வச்சுருக்கேன். இது வந்து தேன். தேன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஒரிஜினல் தேன் எடுத்திருக்கோம். நீங்கள் ஒரிஜினல் தேனும் ஓகே தான், ஒரிஜினல் முடிஞ்சிடும். ஒரிஜினல் தேன் கிடச்சிச்சின்னா நீங்கள் ஒரிஜினல் தேனை எடுத்துக்கோங்க, இல்லாட்டி அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் வாங்கி நார்மல் தேனை எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம வந்து 2 ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால். பாலை வந்து நீங்கள் வந்து கையில் அப்ளை பண்ணிக்கோங்க, அதாவது சாரி முகத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து பால் எடுத்து இது மாதிரி முகத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம முகத்தில் உள்ள டெட் செல்கள்லாம் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கும், அதுக்கப்புறம் வந்து முகம் வந்து ரொம்பவே பொலிவாகவும் இருக்கிறதுக்கும் தான் இந்த பாலை வந்து, அப்புறம் வந்து முகம் வந்து ரொம்பவே பொலிவாக இருக்கும், அதே மாதிரி ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கும், அதுக்காகவும் இந்த பால் வந்து யூஸ் பண்ணுறோம். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. வச்சு இது காஞ்சதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ இதை தொடச்சிக்கிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி. நீங்கள் வந்து அது காஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணையும் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த பவுலில் வந்து நம்ம வந்து தேன் கலந்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நான் வந்து மஞ்சள் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம வச்சுருக்க கத்தாழ ஜெல்லி, அதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். 1 or 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து, அதாவது இந்த மில்க் சேர்த்தோம் பார்த்தீங்களா, அது காஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் இந்த வந்து மிக்ஸ் பண்ணியிருக்க இந்த இதை வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்படி வந்து முகத்தில் அப்ளை பண்ணிடுறோம். இப்போ இது வந்து கொஞ்சம் தண்ணியாகவே ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இதை கெட்டியாக எடுத்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக்கிறாமல் கெட்டியாக எடுத்துக்கோங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம கத்தாழை வந்து ரொம்பவே அழகு கொடுக்கக்கூடிய ஒன்று தான் கத்தாழை. நம்ம சும்மாவே முகத்துக்கு போட்டுக்கலாம். அடிக்கடி வந்து நம்ம சோப்பு போடாமல் இந்த வந்து இந்த மாதிரி கத்தாழை ஜெல்லி, அதாவது கடையில் கத்தாழை ஜெல்லின்னு வாங்காமல் நம்ம வீட்டிலையே அழகாக செடி வச்சு நம்ம அதுலேருந்து எடுக்கிற ஜெல்லி ரொம்பவே நல்லது. அதை வந்து நீங்கள் அது மாதிரி ஜெல்லியை அரைச்சி கூட எடுத்து வச்சுக்கலாம். நாங்களாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சோப்பெலாம் அவ்வளோ யூஸ் பண்ணுறதே கிடையாது, இந்த ஜெல்லி தான் யூஸ் பண்ணுறோம். நல்ல ரிசல்ட் தெரியுது, நல்ல பொலிவு தெரியுது, அழகாகவும் மென்மையாகவும் இருக்குது. இப்போ வந்து இது வந்து ஜெல்லி வந்து நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா பொலிவும் கொடுக்கும், நல்ல முகம் வந்து ரொம்பவே அழகு கொடுக்கும், ரொம்பவே அது நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும்னு சொல்லலாம். அடுத்து இந்த மஞ்சள் எதுக்கு பார்த்தீங்கன்னா, முகத்தில் உள்ள அந்த அழுக்கெல்லாம், அது வந்து மஞ்சள் சொல்லுவாங்க ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவாங்க, அதனால வந்து இது வந்து ரொம்ப முகத்தில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டெட் செல்களும் வந்து ரிமூவ் ஆயிரும். அதுக்கடுத்து இந்த தேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முகத்தில் ஒரு புத்துணர்ச்சியும் நமக்கு ஒரு பொலிவையுமே கொடுக்கும்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து ரொம்ப இயற்கையானதுங்க. நம்ம போய் பியூட்டி பார்லர் போய் கெமிக்கலை வந்து முகத்தில் தடவிக்க பதில் இது வந்து எந்த செலவும் இல்லாமல் நம்ம வீட்டிலே ஈஸியாக அதை வந்து நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு
ஒரு 1 hour வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு வெது வெதுப்பான வாட்டரில் எடு, அதாவது ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ரொம்ப ஜில்லுன்னு இல்லாமல் நீங்கள் வெது வெதுப்பான நார்மல் தண்ணியில் நீங்கள் வந்து முகத்தை வந்து கழுவிட்டு நீங்கள் வந்து உங்கள் கண்ணாடியில் பார்த்தீங்க அப்படின்னா முகம் ரொம்பவே பழிச்சுன்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து வாரத்துக்கு 2 தடவை செஞ்சால் போதும். நீங்கள் வந்து வாரத்துக்கு 2 தடவை செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.